வணக்கம், வாழ்க வளமுடன். கண்ணதாசனுடைய எழுத்துக்களை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி ஓஷோ அவர்கள் தனது 50 வயதுகளிலே மறைந்து இயற்கையுடன் கலந்தாலும் இன்றும் ஓஷோவின் தத்துவங்கள் போற்றப்படுகிறது, அவர் சொன்ன கருத்துக்கள் மதிக்கப்படுகிறது. அதே போல் கண்ணதாசன் 54 வயதில் மறைந்தவர், 8 வகுப்பு வரை படித்தவர். அவரின் எழுத்துக்களை இப்போ படித்தாலும் 50 வருடங்களுக்கு பிறகு படிக்கிறோம், ஆச்சரியமாக இருக்குது. சரி, அவர் இந்திய மருத்துவங்கிற தலைப்பில் எதுனா ஒரு கட்டுரை உங்களுக்கு. இந்தியாவில் மருத்துவம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்பதே மலேசியாவிலும் இந்தோனேஷியாவிலும் பார்த்ததிலிருந்து என்னால் காண முடிந்தது. உலகெங்கும் இந்திய மருத்துவர்களுக்கு கிராக்கி இருப்பதுதான் அதன் நியாயம் புரிகிறது. மருத்துவத்துறையில் இந்தியா பூர்வீக பெருமை பெற்ற நாடு. அலோபதி மருத்துவம் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன் ஆயுர்வேதமும் சித்த வைத்தியமும் நமது மூதாதையர்களால் அவர்களின் ஆரோக்கியத்துக்கான முக்கிய மருத்துவமாக வாழ வைத்து கொண்டிருந்தன. ஆப்ரேஷன் செய்யும்போது கத்தியை வேக வைக்க வேண்டும் என்ற முறையை கூட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நாட்டில் பழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. முன்னேறியுள்ள அலோபதியில் செய்யப்படுகின்ற பெரிய ஆப்ரேஷன்கள் அப்போது இல்லை என்றாலும் பிளவை கீறிவிடுகிற ஆப்ரேஷனாவது அப்போது இருந்தது. போகர் போன்ற மிகப்பெரிய மருத்துவ முன்னோடிகள் நம் நாட்டில் விளங்கியிருக்கிறார்கள். சித்தர்கள் ஜகஜால வித்தை புரிந்திருக்கிறார்கள். எந்த மூலிகை எந்த வியாதியை தீர்க்கும் என்று கண்டுபிடிப்பதே ஒரு விஞ்ஞான திறமைதானே. இந்த திறமை 2000 ஆண்டு காலமாக இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் மட்டுமே இருந்து வந்திருக்கிறது. 2 நாட்டு மருத்துவருக்கும் போகர்தான் தலைவர் என்பதை கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அண்மையில் கோலாலம்பூரில் ஒரு சீனர் நடத்திய விருந்தில் நான் கலந்து கொண்டேன். அவரும் இதைத்தான் சொன்னார். இந்திய மருத்துவத்துக்கு ஒரு பலமான அஸ்திவாரம் இருந்தால் அதோடு அலோபதி மருத்துவம் சேர்ந்து இந்திய மருத்துவர்களை உலகத்திலே சிறந்த மருத்துவர்களாக ஆக்கி இருக்கிறது. மனிதன் தானே வரவழைத்து கொள்ளும் நோய்களுக்கு இந்தியர்கள் எப்போதும் மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். அதாவது மனிதன் தானே வரவழைத்து கொள்ளும் நோய்களுக்கு இந்தியர்கள் எப்பொழுதோ மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். இயற்கையாக வருவது தீர்க்க முடியாது என்று கருதப்பட்ட புற்றுநோய் முதலியவற்றை கரும நோய் என்று கூறிவிட்டார்கள். அத்தகைய நோய்களை தீர்ப்பதில் அலோபதி தான் முன்னேறி இருக்கிறது. அலோபதியில் பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் இந்தியராக இருந்தால் அவருக்கு தாய் வழியில் ஆயுர்வேதம் சித்தம் துணையாக வந்திருக்கிறது. அதனால் மற்ற நாட்டு மருத்துவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்திறமை இந்தியர்களுக்கு இருக்கிறது. விசித்திரமான புதிய நோய்களை தவிர மற்ற எந்த நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்திய டாக்டர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. நான் போன சில நாடுகளில் மருத்துவர்களே கிடைக்கவில்லை. அங்கெல்லாம் எனக்கு இந்தியாவின் ஞாபகமே வந்து கொண்டிருந்தது. மருத்துவ துறைக்கு தேவையான புதிய கருவிகளை நாம் அதிகம் தயாரிக்காதது நமக்குள்ள பெரிய குறை. ஆகவே அத்தகைய கருவிகளை வரவழைப்பதில் டாக்டர்களுக்கு அந்நிய செலாவணி அதிகம் வழங்கப்பட வேண்டும். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஏழைகளுக்கு மட்டுமே வைத்தியம் பார்க்க வேண்டும். தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு அரசாங்கம் நிறைய பொருளுதவி செய்து புதிய நர்சிங் ஹோம்களை உருவாக்குவதற்கு வழி செய்ய வேண்டும். மத்தியதர வர்க்கம் பணக்காரர்களுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிநாட்டுக்காரர்கள் மருத்துவதற்கென்றே இந்தியாவுக்கு வருகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இந்திய மருத்துவ படிப்பில் ஆயுர்வேதம் சித்தம் யுனானி மூன்றும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். MBBS பட்டத்தோடு அதற்கென்று ஒரு தனி டிப்ளமோ வழங்கப்பட வேண்டும். ஐரோப்பாவிலும் அரேபியாவிலும் இந்திய மருத்துவர்களுக்கு நிறைய கிராக்கி இருக்கிறது. அவர்கள் அலோபதியோடு ஆயுர்வேதத்தையும் சித்த வைத்தியத்தையும் கற்றுக்கொண்டு போனால் அங்கிருக்கும் டாக்டர்களை திகைக்க வைக்க முடியும். மருத்துவ கருவிகள் சுலபமாக கிடைக்க அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவத்துறையில் ஒரு பெரிய சக்தி நம்மிடம் இருக்கிறது. அது சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு பயன்படுத்தப்படவில்லை. ஒரே மாதிரியான பாடத்திட்டத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிகள் மாற்றப்பட வேண்டும். ஆயுர்வேத சித்த மருந்துகளை அலோபதியில் செய்து ஏற்றுமதிக்கு உலோ ஊக்கமளிக்க வேண்டும். சரியான மருந்து என்று மருத்துவ கவுன்சில் ஒப்புக்கொள்கிற மருந்தை வெளிநாடுகளில் விளம்பரம் செய்யும் பொறுப்பையும் செலவையும் மத்திய அரசே மேற்கொள்ள வேண்டும். மலையை தாங்க மனிதர்கள் இருக்கிறார்கள்.
அதை தூக்கி தலையில் வைக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் என்ன என்ன இந்த கட்டுரை முடியுது. என்ன ஒரு பெரிய தீர்க்க தரிசனங்க. இப்போ ஏதோ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் செய்கிறோங்கிறத வந்து கண்ணதாசன் 50 வருடங்களுக்கு முன்பு ஒரு 54 வயதுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மனிதனால் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான ஒரு புரிதல், என்ன மாதிரியான ஒரு அனுபவம், எந்த மாதிரியாக அது வெளிப்படுத்தும் தன்மை. சும்மா நம்ம சினிமாவில் ஒரு பாட்டு எழுதணும் சம்பாரித்தோம் பண்ணு போகாமல் மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய எழுத்துக்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அதனால் கண்ணதாசனை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அவர் நல்ல பாட்டு எழுதுவார், சினிமா பாட்டெலாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அவரோட எதிர்கால தீர்க்க தரிசனத்தை பற்றி அவர் எழுதின பல விஷயங்கள், அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றியும் அவரோட கட்டுரைகளை பற்றியும் அதில் அவரோட ஆசைகள் வெளிப்பாட்டதை பற்றியும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த காலத்தில் அவர் இன்னும் சில காலங்கள் வாழ்ந்திருக்கக்கூடாதா, சில அவருக்கு இருந்த தொடர்பு அரசியல் தொடர்புகளெல்லாம் பயன்படுத்தி இந்த கட்டுரையில் வந்திருக்கிற சில விஷயங்களை இந்த ரிஃபார்மேஷன் அவர் செஞ்சுருந்தார்னா இந்தியா எப்பயோ வல்லரசாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. காலம் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை, காலனும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. கண்ணதாசனை 54 வயதில் முடித்து கொண்டு வா என்று அழைத்து கொண்டு விட்டனர். வாழ்க வளமுடன்.